ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு கிராஃப்ட், ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி டேப் ரோல் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. டேப் ரோல் இல்லை அப்படின்னா பிளாஸ்டிக் பாட்டில், ரொம்ப ஹைட்டான பாட்டில் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த டேப் ரோல் எல்லாமே சேர்த்து ஒட்டிக்கலாம். ஒன்றோட ஒன்று சேர்த்து ஒட்டியாச்சு. ஒட்டினதுக்கப்புறமா இதை க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துகிட்டு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி கரெக்டாக அதை அக்யூரேட்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இதே மாதிரி ரெண்டு பீஸ் நமக்கு தேவைப்படும். நீங்கள் பிளாஸ்டிக் பாட்டில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன் சைட் மட்டும்தான் உங்களுக்கு க்ளோசிங் போர்ஷன் தேவைப்படும். ஸோ ஒரு பீஸ் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டும் நம்ம எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த டேப் ரோல் ஃபுல்லாகவே ஒயிட் கலர் சார்ட் வச்சு நான் கவர் பண்ணிக்கிறேன். நீங்கள் நார்மல் ஏ4 ஷீட் வச்சு கவர் பண்ணிக்கலாம். இந்த போர்ஷன் இதில் க்ளோஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம கலரிங் பண்ணிக்கலாம். கலரிங் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ரெயின்போ கலரில் பண்ணியிருக்கிறேன். பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு கலராக எடுத்து நம்ம இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் ப்ரெஷ் வச்சு டச்சப் பண்ணிக்கலாம். ப்ரெஷ் வச்சும் பண்ணலாம், பட் ப்ரெஷ் வச்சு பண்ணுறதை விட ஸ்பாஞ்ச் வச்சு பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருக்கும், ரியலிஸ்டிக்காகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த மெத்தட் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆன்லைனில் வாங்க வேண்டாம். உங்களோட காசையுமே வந்துட்டு செலவு பண்ண வேணாம். இதில் வச்சு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, ரெயின்போ கலரில் எல்லாத்தையும் இந்த மாதிரி டச்சப் கொடுத்துக்கோங்க. இது பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு பிகி பேங்க் தான் நான் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையுமே செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ரெகுலராக அப்லோட் பண்ணுற எல்லா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடையும் நம்ம சேனலை ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. ஸோ ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்களுமே நம்ம சேனல்லேருந்து தெரிஞ்சுக்க முடியும். நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் இன்னும் அதெல்லாம் செக் பண்ணல அப்படின்னா மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸ்கூல் சப்ளைஸ் வீடியோஸுமே நம்ம நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொன்றா நீங்கள் செக் பண்ணி பார்க்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நம்மளோட பிளேலிஸ்ட்டில் நீங்கள் ஸ்கூல் சப்ளைஸ் அப்படின்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக அப்லோட் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸுமே வரும். உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் பார்பிடால் மேக் பண்ணுற வீடியோஸ், நிறைய வீடியோஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஒவ்வொரு கலர்ஸை நான் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கிறேன். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பாஞ்ச் ப்ரெஷ் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பாஞ்ச் ப்ரெஷ் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ அதையுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பெயிண்ட் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா பெயிண்ட் ரெடி பண்ணுற வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. அதையும் பார்த்து தெரிஞ்சுட்டு நீங்கள் பெயிண்ட் ரெடி பண்ணி இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்கை ப்ளூ கலருமே நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். ஓகே, ஸ்கை ப்ளூ கலருமே எடுத்து டச்சப் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். காய வச்சதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இந்த மாதிரி ரெயின்போ கலரில் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபுல்லாக பிங்க் அந்த மாதிரி கூட ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இது ஃபுல்லாக ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆகிடுச்சு. ட்ரை ஆனதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் டெக்கார் மாதிரி நம்ம பண்ணணும், அதாவது கொஞ்சம் ட்ராயிங்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒயிட் கலரில் சார்ட் எடுத்துருக்கிறேன். சார்ட் எடுத்துகிட்டு மூன், அதுக்கப்புறம் ஸ்டார்ஸ், ரெயின்போ, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா யூனிகார்ன், இந்த மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன். நீங்கள் வந்து நெட்லேருந்து பிரிண்ட் அவுட் கூட எடுத்துக்கலாம், பட் நிறைய பேர் வரைஞ்சு காமிங்க அப்படின்னு சொன்னனால நான் வந்து ஃப்ரீ ஹேண்டில் வரைஞ்சிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி சிம்பிளாக வரைஞ்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு யூனிகார்ன் பிக்சர் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அதை பார்த்து நீங்கள் நீட்டாக வரைஞ்சிக்கலாம். ஓகே, கூகுளில் போயிட்டு யூனிகார்ன் அவுட்லைன் அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அவுட்லைன் கிடைக்கும். ஸோ அதை பார்த்து வரைஞ்சிக்கலாம். நான் இப்போ வரைகிறது லைட்டாக தான் உங்களுக்கு தெரியும். பிளாக் மார்க்கர் வச்சு நான் வந்து மார்க் பண்ணி காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு ஹைலைட்டடாக தெரியும். ஸோ அதை பார்த்து நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஓகே, ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த டிசைன் பிடிக்கல அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸ் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஓகே, ஈஸியான மெத்தட் தான். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் யாருக்காவது கிஃப்டாக கூட கொடுத்துக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை உங்களோட பர்சனல் யூஸ்க்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அவுட்லைன் மார்க் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் வந்து இதுக்குள்ளாடி நீங்கள் கலர் பண்ணிக்கலாம். ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கலாம். ஸ்கெட்சோட பென்சில் இருக்கும் இல்லையா, அது வச்சு கூட நீங்கள் கலர் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்கெட்ச் ப்ளஸ் ஸ்கெட்ச் பென்சில் வச்சு தான் கலர் பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்து லாங் லாஸ்டிங்காக வரணும் அப்படின்னா மேலே கிளியர் டேப் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த மாதிரி நான் ஃபுல்லாகவே வரைஞ்சி முடிக்க போகிறேன். எப்படி இருக்குது அப்படின்ட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இனி அந்த பென்சில் வச்சு வரைஞ்சிருப்போம் இல்லையா, அதெல்லாமே நம்ம ரப் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரப் பண்ணதுக்கப்புறமா கலர் பண்ணிக்கோங்க. ஒருவேளை வாட்டர் கலர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஒவ்வொரு கலராக டைம் எடுத்து பண்ணணும். பிகாஸ் வந்துட்டு நம்ம சார்ட்ல இல்லையா பண்ணுறோம். ஸோ வந்துட்டு நீங்கள் நிறைய வாட்டர் ஆட் பண்ணாமல் லைட்டாக டிப் பண்ணி அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ ஒவ்வொரு கலராக நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, யூனிகார்னில் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ரெயின்போ கலரில் வந்துட்டு கலர் பண்ணிக்கிறேன்.
நீங்கள் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக டோரா வரையலாம், இல்லை கிட்டி, அப்படி இல்லை அப்படின்னா ரெயின்போ மட்டுமே வரைஞ்சிக்கலாம். இப்போ இது ஃபுல்லாக நான் கலர் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டேன். இனி இதை எடுத்துகிட்டு போய் இந்த ஷேப்பில் நம்ம ஒட்டிக்கலாம். எந்த இடத்துல பிடிச்சிருக்குதோ அந்த இடத்துல வச்சு நீட்டாக ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் நார்மல் க்ளூ தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்துட்டு ஃபெவிகம் கூட யூஸ் பண்ணிக்கலாம், க்ளூ ஸ்டிக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கு மேலே கிளியர் டேப் கூட நீங்கள் ஒட்டிக்கலாம், அதுவுமே நல்லாயிருக்கும், பார்க்க ஷைனிங் லுக்காக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த மூணு எடுத்துகிட்டு போய் மேலே நான் வந்துட்டு ஒட்டிக்கிறேன். இதை விட இன்னும் நிறைய நீங்கள் வந்துட்டு டூனட் வரைஞ்சி வச்சுக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா குட்டி குட்டி ரெயின்போஸ் வரைஞ்சிக்கலாம். ஓகே, நிறைய வரைஞ்சி நீங்கள் ஒட்டிக்கலாம். நான் இன்றைக்கி வந்துட்டு சிம்பிளாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறேன். ஓகே, இந்த பிகி பேங்க் வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன். பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம சேனலை ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம ஜிஎஸ் கிராஃப்ட் ஐடியாஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டார்ஸையுமே நம்ம ஒட்டிடலாம். எல்லாமே நான் ஒட்டி எடுத்துட்டேன். இனி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பேக் சைடில் இந்த கார்ட்போர்ட் பீஸ் ஒட்டிக்கிறேன். ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு மேலே ஒட்டுறதுக்கு நம்ம ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்து காயின் இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஹோல் மாதிரி போடணும். ஸோ இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஹோல் மாதிரி போட்டுட்டு அதை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒயிட் கலர் பேப்பர் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே நம்ம நீட்டாக ஒட்டிக்கலாம். ஓகே, ஒட்டினதுக்கப்புறம் நம்மளோட பிகி பேங்க் ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனுக்காக இந்த மாதிரி கிளிட்டர் க்ளூ நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். கிளிட்டர் க்ளூ இல்லை அப்படின்னா எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். நார்மல் கிளிட்டர் பென் கூட வச்சு நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த இடத்துல யூனிகார்ன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதிக்கிறேன். இதில் மேஜிக்கல் யூனிகார்ன், இல்லை உங்களுக்கு பிடிச்ச கோட்ஸ், யூனிகார்ன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கோட்ஸ், உங்களோட நேம், எது வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம். ஒருவேளை நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஹாப்பி பர்த்டே அப்படின்னு எழுதி அவங்க நேம் கூட எழுதிக்கலாம். இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன். பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.